அன்புக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா தாய் தேற்றுவதை போல தேற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66:13 வாசிக்கும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல கர்த்தர் எல்லா காரியங்களிலும் தேற்றுவாரா, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு தேவையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேறுதலான ஆறுதலான வார்த்தை. இன்றைக்கு ஆறுதலான வார்த்தை இல்லாதபடினால் ஜனங்கள் தவிக்கிறார்கள். கவலைப்படாத, சொல்லி பாருங்க, உனக்கு எல்லாம் நல்ல காரியம் நடக்கும், சொல்லி பாருங்க. ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு தேவை, ஆறுதலான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என் வாழ்க்கையில் ஒரு நாள் சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்துச்சு. அது என்னுடைய திருமண நாள். என்னுடைய அந்த திருமண நாள் காலையில் என்னுடைய நண்பர்கள், நிறைய நண்பர்கள் உண்டு, ஒருவரும் வரல. என்னுடைய ஹேபிட் என்னென்னா, நான் யூத்தாக இருக்கச்சல யாருக்கு மேரேஜ் ஆனாலும் ஃபஸ்ட்டு நான் தான் போய் நிற்பேன். ஸோ லேஸ் கட்டுறதுலேருந்து டை கட்டி விடுறதுலேருந்து ஃபுல்லாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது என்னுடைய ஹேபிட். ஆனால் ஏன் திருமணத்திற்கு என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் கூட வரலை. அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்க, டே அப்பா இருக்கேன், எல்லாம் பார்த்துக்கிடுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத, ஒரி பண்ணாத, எல்லாம் வருவாங்க. அந்த சொன்ன ஒரு தேறுதலான ஆறுதலான வார்த்தை என்னை பலப்படுத்துச்சு. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி வார்த்தைனால் எல்லோரும் காயப்படுத்திடுறாங்க, வார்த்தைனால் எல்லோரும் சங்கடப்படுத்திடுறாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்போ இன்றைக்கி மக்களுடைய வார்த்தை ஆறுதலான தேறுதலான வார்த்தை. இன்றைக்கி நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உங்களை தேற்றுவா. நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கீங்க, ஆகையால் தான் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், அதுதான் என்னை தேற்றுகிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல, ஆறுதல் படுத்துவதை போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேற்றுவான். எவ்வளவு வேதனையோடு இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் அன்பு மகனை கவலைப்படாத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எலும்பு தேற்றுகிறான். நம்ம மனசு சோர்ந்து போயிருக்குது, மனசை தேற்றுகிறான். நம்முடைய சர்ரம் சோர்ந்து போயிருக்கிறது, சர்ரத்தை தேற்றுகிறான். உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்குது, உங்கள் இருதயத்தை தேற்றுகிறான். நீங்கள் நிறைய பேர் போதும்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம், அவ்வளோதாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன புண்ணியம். நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்கள், என்னங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. எலியாங்கிற தெய்வ மனிதன் அப்படி தான் நினச்சாரு, ஆண்டவரே என் என் பிதாக்களை காட்டிலும் பெரிய பரிசுத்தவான் நான் அல்ல, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, நான் வாழ விரும்பலை. ஆனால் தேவதூதனை கர்த்த பரலோகத்திலிருந்து அனுப்பினான், எலும்பு பண்ணினான், அப்பத்தின் தண்ணியும் கொடுத்து தேற்றினான், எலும்பு இனிதான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யப்போகிறேன். ஒரு காரியம் தெரியுமா, அதுக்கப்புறம்தான் எலிசாவே கர்த்தர் அபிஷேகித்தார், அதுக்கப்புறம்தான் ஏகுங்கிற ராஜாவை அபிஷேகித்தார். உங்கள் மூலமாக நிறைய காரியம் நடக்கப் போகிறது. ஆகையால் 1 Thessalonians 4:18 1 Thessalonians 4 கடைசி வசனம், வார்த்தையினால் நீங்கள் தேற்றுங்கள், ஆறுதலான வார்த்தைகளினால் தேற்றுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு சின்ன தீர்மானம், மற்றவங்களை காயப்படுத்தாதீங்க, ஆறுதல் படுத்துங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை தேற்றுவா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற சுமை மாறப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலை மாறப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாறப்போகிறது. தாய் தேற்றுவதை போல் உங்களே அறியாமல் ஒரு புது பலத்தோடு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. ஏசு ராஜாதி ராஜா எனக்கு உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறான். என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? என்னை தேற்றும் ஆண்டவரே. அன்பின் தகப்பானே, இந்த பரலோகமான நிகழ்ச்சி மூலமாக உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு பேசுனீங்கப்பா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றுகிற தேவன், இன்றைக்கும் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி நீ தேற்றும் ஆண்டவரே. தகுதி சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட, அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். என்னை தேட்டு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சார் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேர்தல் படுத்தி, ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி சகாயம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.